1980களில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சர். திரு எம்ஜிஆர் அவர்களின் ஆட்சி 1980களில் கலைக்கப்படுகிறது. மத்தியிலே ஆட்சி செய்து கொண்டிருந்த பாரத பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் கலைஞர் கருணாநிதி கொடுத்த நெருக்கடியால் எம்ஜிஆர் ஆட்சியை கலைக்கிறார். திரு எம்ஜிஆர் அவர்கள் முதல் முதலாக பதவி ஏற்றதே 1977 தான். 3 ஆண்டுகளுக்குள் எந்த ஒரு காரணமும் இல்லாமல் எம்ஜிஆர் அவர்களின் ஆட்சி கலைக்கப்படுகிறது. இது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவில் காங்கிரஸ் அல்லாத மாநிலங்களாலும் அனைத்து மாநிலங்களிலும் அவர்களின் ஆட்சி கலைக்கப்படுகிறது. எந்த ஒரு காரணமும் இல்லாமல் கலைஞர் எம்ஜிஆர் மீது கொண்டிருந்த காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக எம்ஜிஆர் அவர்களின் ஆட்சி கலைக்கப்பட்டு 1980களில் சட்டசபை தேர்தலை தமிழக மக்கள் சந்திக்க நேரிட்டது. தேர்தலுக்குரிய நாளும் தமிழகத்திற்கு குறிக்கப்பட்டு விட்டது. திமுக கழகத்தினர் அதிமுகவை தோற்கடிக்க அனைத்து வழிவகைகளையும் மேற்கொள்கிறார்கள். காங்கிரசும் திமுகவும் கூட்டணி, கலைஞரும் சூறாவளி பிரச்சாரமாக தமிழகத்தின் மூளை முடுக்குகளெல்லாம் பயணம் மேற்கொள்கிறார். அப்போது காங்கிரஸில் இருந்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். அவரும் தன் பங்கிற்கு நாடாளட்டும் கலைஞர் நடித்துவிட்டு போகட்டும் எம்ஜிஆர் என்று எகத்தாளமாக பேசுகிறார். இவ்வாறு மாறி மாறி எம்ஜிஆருக்கு எதிரான பலத்த பிரச்சாரத்தை திமுகவினரும் காங்கிரஸ்காரர்களும் மேற்கொண்டார்கள். அந்த நேரத்தில் எம்ஜிஆர் எதிர்கட்சிகளின் பிரச்சாரத்தை முறியடிக்க அவர்கள் சென்ற இடங்களுக்கு எல்லாம் சென்று தன் பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார். பிரச்சாரத்தின் போது அவர் தமிழக மக்களை நோக்கி கேட்ட ஒரே கேள்வி மக்களை சிந்திக்க வைத்தது. அந்த கேள்விதான், என்ன குற்றம் செய்தேன், ஏன் என் ஆட்சியை கலைத்தார்கள், நீதி வழங்குங்கள் என்கிறார். நான் அதை செய்தேன், இதை செய்தேன், உங்களுக்காக அதை செய்தேன், இதை செய்தேன், தமிழக மக்களுக்காக அதை செய்தேன், இதை செய்தேன் என்று அவர் எனக்கு ஓட்டளியுங்கள் அதிமுகவிற்கு ஓட்டளியுங்கள் என்று அவர் கேட்கவில்லை. கேட்ட ஒரே கேள்வி, என்ன குற்றம் செய்தேன், ஓட்டளிக்கும் நாளும் வந்தது. தமிழக மக்கள் எம்ஜிஆரின் காலடியில் அதிமுகவின் வெற்றியை சமர்ப்பிக்கிறார்கள். தனிப்பெரும்பான்மை பெற்று 2வது முறையாக ஆட்சியில் அமர்கிறார் புரட்சி தலைவர் பாரத ரத்னா இதயக்கனி, அண்ணாவின் இதயக்கனி
எம்ஜிஆருக்கு இருக்கும் பட்டப்பெயர்களை சொல்லிக்கொண்டே போகலாம். அவர்தான் எம்ஜிஆர். இவ்வாறு தான் எம்ஜிஆர் இரண்டாவது முறையாக தமிழகத்தின் அரியணை ஏறினார். எல்லோரும் ஆரோக்கியமாக இருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் நல்வழி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எல்லோரும் ஆரோக்கியமாக இருங்கள்.